கேரட் பால் அல்வா தேவையான பொருட்கள் மசித்த கேரட் ஒரு கப் பால் ஒரு கப் காய்ச்சின்ன பாலாக எடுத்துக்கோங்க சர்க்கரை ஒரு கப் பால் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க நெய் அரை கப் முந்திரி பருப்பு பத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பாதாம் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் கேரட் பால் அல்வா செய்முறை கேரட்டை நன்றாக துருவி வேக வைத்து மசித்து கொள்ளவும் மசித்த கேரட்டை அளந்து கொள்ளவும் ஒரு கப் கேரட் இருக்கும் மற்ற பொருட்களின் அளவு போதுமானது முந்திரி பருப்பை சிறு துண்டுகளாக நெய்யில் வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளவும் பாதாமையும் அதே மாதிரியே வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கனமான வானொலியில் மசித்த கேரட் பால் சர்க்கரை எல்லாவற்றையும் போட்டு நன்கு கிளறவும் கலவை கெட்டியானதும் நெய் சிறிது சிறிதாக சேர்த்து கைவிடாமல் கிளறவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு கொண்டு வரும்போது அதுதான் பதம் அப்பொழுது இறக்கி வை வருத்த முந்திரி பருப்பு ஏலக்காய் தூவி பரிமாறலாம் இப்பொழுது சுவையான கேரட் அல்வா ரெடி